நாள்ல ஏற்காடுல என்னென்னமோ நடந்துருச்சுங்க. எனக்கு என்னமோ ரெண்டு ஜென்மம் ஆன மாதிரி இருக்கு. ரொம்ப பயந்து போயிட்ட சத்யா. காட்டுக்குள்ள உன்ன ஒருத்தன் வெட்ட வந்தானே, அப்ப கூட நான் பயப்படல. ஆனா பாம்பு கடிச்சு விஷம் ஏறி நீ மயங்கி கிடந்த பத்தியா, அப்பதான் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். மனசுக்குள்ள என்னமோ என்னெல்லாம் வந்துச்சு. நமக்குள்ள இருக்கிற பந்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பந்தங்க. நம்மள அந்த அனாமிக்கா இல்ல, யார் வந்தாலும் பிரிக்கவே முடியாது. அதனாலதான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒன்னா பரலோகத்துக்கு அனுப்ப போறேன். ஆனா ஒன்னு சத்யா, அந்த கிராமத்து மக்கள் மட்டும் இல்லைன்னா நாம இந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது. நமக்கு இன்னைக்கு கடவுளே அவங்கதான். ஆமாங்க, இத்தனைக்கும் அங்க யாருமே பெருசா படிக்கல. டிவில என்ன கொலகாரின்னு சொல்லி நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே படிச்சவங்களா இருந்திருந்தா நம்மளை நம்பியிருக்க மாட்டாங்க. டிவியதான் நம்புவாங்க. ஆனா அவங்க நம்ம முகத்தை பார்த்ததும் நாம தப்பு செஞ்சிருக்க மாட்டோம்னு நம்பினாங்க பாத்தீங்களா. படிக்காத ஜனங்களுக்குள்ள மனுஷத்தன்மை இன்னும் அப்படியே இருக்கு. அனாமிக்கா படிச்சவ, அவதான் அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்றா. சில நேரங்கள்ல படிப்பே வேஸ்டோன்னு தோணுது. படிப்புக்கும் மனுஷத்தன்மைக்கும் சம்பந்தமே இல்லைங்க, எல்லாமே வளர்ப்புல தான் இருக்கு. அனாமிக்காவை என்னமோ கோவில் மாட்டை வளர்க்குற மாதிரி அவங்க அப்பாவும் பெரியப்பாவும் வளர்த்து வச்சிருக்காங்க. நியாயம், தர்மம், பாசம், மனிதாபிமானம் இது எதையுமே சொல்லிக் கொடுக்காம வளர்த்துருக்காங்க. அதனாலதான் அவ அப்படி வளர்ந்துருக்கா. அது சரி, அவளுக்கு எங்க உங்க மேல அவ்வளவு கோவம்? எதுக்காக உங்களை பழி வாங்கறதுக்கு அவ இவ்வளவு எல்லாம் பண்றா? உண்மையை சொல்லிடுவோமா, இவ தாங்குவாளா? அவ உங்க காலேஜ் மேட் தானே? அப்போ காலேஜ்ல இருந்தே உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா? என்னதாங்க பிரச்சனை சொல்லுடா. என்ன காதலிச்சது, ஏமாத்தினது எல்லாத்தையும் சொல்லு. அது நீங்க இவ்வளவு சங்கடப்படுறத பார்த்தா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். லவ் தானே? சத்யா, நீங்க ஒன்றும் பேச வேண்டாம். காலேஜ் டைம்ல நீங்க முரடனா இருந்திருந்தாலும் துரு துருன்னு ஸ்மார்ட்டா இருந்திருப்பீங்க. இவ்வளவு ஸ்மார்ட்டான பையனை பார்த்தா யாருக்கு தான் லவ் பண்ண தோணாது? ஸ்மார்ட்டான பசங்களை பார்த்தா பொண்ணுங்க எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? நிச்சயமா அவன் ஒன் சைடா உங்களை லவ் பண்ணியிருப்பா, உங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருப்பா, கரெக்ட் தானே? நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நீங்களும் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் பேசுற மாதிரி பேசிருப்பீங்க, அவகிட்ட பழகிருப்பீங்க. அத அவ லவ்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை துரத்தி துரத்தி லவ் பண்ணிருப்பா. நீங்க அவளை லவ் பண்ண மறுத்ததும் அதுல அவளுக்கு வெறி வந்திருக்கு, கரெக்ட் தானே? அப்படி இருக்கலாம். அட பாவி, பொண்டாட்டி கிட்ட உண்மையை அப்படியே மறக்கிறியே. உன்னை கொலை செய்யறதுல தப்பே இல்லடா. இப்படிப்பட்ட ஹேண்ட்ஸம் ஹீரோவை பார்த்து எந்த பொண்ணுக்காவது லவ் வரலன்னா தான் தப்பு. அனாமிக்காக்கு உங்க மேல லவ் வந்ததுல தப்பே இல்லை. ஆனா நான் ரொம்ப லக்கிங்க, உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இல்ல சத்யா, நான் தான் லக்கி. நீ எவ்வளவு பெரிய தேவதன்னு உனக்கு தெரியல. இப்ப நான் இவ்வளவு பொறுமையா இருக்கிறது கூட நீ தான் காரணம். மோரோவர், நீ எவ்வளவு அழகு தெரியுமா? போதும் போதும், ரொம்ப வழியாதீங்க. சொல்ல போனா நம்ம ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதர். ஐ லவ் யூ சத்யா. பண்ணுங்க பண்ணுங்க, தாராளமா லவ் பண்ணுங்க. எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் சாவு தாண்டா, சங்கு ஊத போறாங்க. அப்படியே போனாலும் எங்க போறது? அக்கா, லிங்கம் வீடு இருக்குக்கா, அங்க போய் நாம இருந்துக்கலாம். அங்க எல்லா வசதியும் இருக்குக்கா. அந்த லிங்கம் கூட இப்ப ஜெயில தானே இருக்கான். நாம பாட்டுக்கு எத்தனை நாள் வேணாலும் அங்கேயே இருந்துக்கலாம்க்கா. என்ன சொல்ற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல வினோ.
போச்சு போச்சு, வந்திருக்கிறது அந்த மினிஸ்டரா இல்ல போலீஸ்னு தெரியலையே, எனக்கு பயமா இருக்கு. வினோ, இதுக்கு மேல பயப்படுறதுல அர்த்தமே இல்ல. போய் யாருன்னு பாரு, போ போ. காயத்ரி அங்க உள்ள இருக்காங்க. நாசமாக்கிட்டானுங்க என்னோட மானம், மரியாதை, கௌரவம், இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கை எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக்கிட்டானுங்க. பார்த்தா அடிமுட்டால் மாதிரி இருக்கானுங்க. நேத்து வரைக்கும் பம்மி பம்மி என் காலடியில படுத்து கிடந்தவனுங்க, ஒரே நாள்ல அத்தனை நாசம் பண்ணிட்டானுங்க. அனாமிகா சொன்னா சார், உங்களை கத்தி முனையில வச்சுதான் அவளை அரெஸ்ட் பண்ண ஆர்டர் போட சொன்னதா சொன்னா. கேக்கவே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏ சார், அவனுங்க மிரட்டானுங்க, வேற வழி இல்ல. நீங்க அனாமிகாவை அரெஸ்ட் பண்ண சொன்னீங்க, அதுக்காக சேனலுக்கு எதுக்கு சார் பேட்டி எல்லாம் கொடுத்தீங்க? காதும் காதும் வச்ச மாதிரி அனாமிகா விவகாரத்தை பின்னாடி சமாளிச்சிருக்கலாம். ஆனா சேனல் பேட்டி அப்படியா? இனிமே நீங்க அதை மாத்தி பேச முடியுமா? லூசு மாதிரி பேசாதமா. நானா விருப்பப்பட்டு அப்படி எல்லாம் செய்வேன்? நானா என் தம்பி பொண்ண காட்டி கொடுப்பேன்? அதையும் அவங்கதான் செய்ய வச்சானுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா காயத்ரி, எல்லாம் முடிஞ்சது. அவனுங்க கிளம்பிடுவானுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆடத ஆரம்பிக்கலாம்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த நேரம் பார்த்து குமார் கத்தியை காட்டி என்ன மிரட்டி பேட்டி கொடுக்க வச்சிட்டான். அடப்பாவி, அவ்வளவு தைரியமா அந்த ஆளுக்கு? நேத்து வரைக்கும் எவ்வளவு பணிவா இருந்தானுங்க தெரியுமா? மிரட்டினா அப்படியே நடுங்கி போய் நிப்பானுங்க. எங்க இருந்து இவ்வளவு தைரியம் அவனுக்கு வந்ததுன்னு தெரியலையே. எல்லாம் அந்த பிரகாஷோட வேலையா தான் இருக்கும் சார். நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேனே, அந்த பிரகாஷ் சாதாரண ஆள் கிடையாது. அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. இப்ப அவனோட வேலையை காட்டிட்டான் பாத்தீங்களா? அனாமிகாவை என் தம்பி பொண்ணா நான் பார்க்கவே இல்லம்மா, பெத்த பொண்ணா நினைச்சுதாம்மா வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ இவ்வளவு பெரிய சிக்கல்ல இருந்து அவளை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியலையே. விடுங்க சார், முதல்ல அந்த பிரகாஷ் சத்யாவை அவ பழி வாங்கட்டும், அதுக்கப்புறம் அனாமிகாவை காப்பாத்துற விஷயத்த பாத்துக்கலாம். சத்யா பிரகாஷ இதுக்கு மேல நெருங்கவே முடியாதுமா. அப்படி மீறி அவங்களை ஏதாவது செஞ்சா என்ன மேல மேல அசிங்கப்படுத்தி பேட்டி கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டிருக்கானுங்க. அந்த மாதிரி பேட்டி வந்தா என் அரசியல் வாழ்க்கையே போயிடும், என் மேல இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிடும். அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது சார். அவங்கள நீங்க பழி வாங்க தான் போறீங்க. அதான் அவங்கள பாதுகாப்பா சென்னைக்கு அனுப்ப சொல்லி என் வாயிலிருந்தே பேட்டி கொடுக்க வச்சிட்டானுங்களே, இதுக்கு மேல என்னமா செய்ய முடியும்? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் சார், அதை அனாமிகா பாத்துக்குவா. என்னமா சொல்ற? ஆமா சார், அவங்களுக்கு அனாமிகா நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டா. அவங்க சந்தோஷமா சென்னைக்கு கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஆனா அது அவங்களுடைய கடைசி பயணம்னு அனாமிகாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஒண்ணுமே புரியலையே, எப்படிமா சொல்ற? அவங்க சென்னைக்கு வந்துட்டு இருக்கிற கார்ல சத்யா பிரகாஷ் மட்டும் வரல, கூட நம்ம அனாமிகாவும் வந்துட்டு இருக்கா. எப்படிமா? அவங்க அனாமிகாவை பார்த்தாலே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்களே, அந்த கார்ல அனாமிகா எப்படிமா வர முடியும்? அவங்க கூட சீட்ல உட்காந்து வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், அவங்க கார் டிக்கில மறைஞ்சு அனாமிகா டிராவல் பண்ணிட்டு இருக்கா. என்னது, எங்க அனாமிகா கார் டிக்கில வராளா? என்னதாம்மா நடக்குது அங்க? சொல்ற சார், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அனாமிகா விரக்தியில இருந்தா, அப்பதான் நான் அவளுக்கு போன் பண்ணேன். போறப்பவே ஏதாவது ஒரு ஆள் இல்லாத இடத்துல அவ டிக்கிய தட்டுவா. அவங்க இறங்கி வந்து பாக்கும்போது ரெண்டு பேரையும் சுட்டு கொன்னுடுவா. அப்படியே அவங்க பணத்தை கார்ல தூக்கி போட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவா. விசாரணை நடந்தா அது ஆக்சிடென்ட்னு தசை திருப்பிடலாம். எப்படி என் பிளான்? என் வயத்துல பாலவாத்தமா, அவ்வளவுதான் அவங்க தப்பிச்சிட்டாங்க நினைச்சேன். இவ்வளவு தூரம் என்ன கேவலப்படுத்தினவங்களை எதுவுமே செய்யாம விட்டுட்டோமேனு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த. ஒரு அருமையான ஐடியா கொடுத்துருக்க. அது மாய மந்திரமா இருக்கு. நம்ம கூட தானே அனாமிகா மேடம் பேசிட்டு இருந்தாங்க, எங்க போனாங்கன்னு தெரியலையே. எல்லா இடத்துலயும் தேடிட்டோம்னா, எங்க போனாங்கன்னு தெரியல. ஒரு முறை போன் பண்ணி பாருங்கண்ணா. இல்லடா, கடைசியா போன் பண்ணப்பையும் போன எடுக்கலையே. இப்ப பாம் வச்சிருக்கிற தகவலை மேடத்துக்கு எப்படிடா சொல்றது? அண்ணா பேசாம அமைச்சருக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிடுங்க, அவர் எப்படியாவது மேடத்துக்கு சொல்லிடுவாரு. சூப்பர்ரா, இப்பயே பண்ணிடுறா.
பரவாயில்லையே, நல்லா நிக்க ஆரம்பிச்சிட்ட. இந்த வீணா போன ஒன்றியம் தான் கால் பண்றான். சொல்லுப்பா, எங்க இருக்கீங்க? சார், இப்ப நாங்க சேலத்துல தான் இருக்கோம். ஆனா அனாமிகா மேடத்தை காணோம். போன் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னே தெரியல சார். ஏன்பா, அவ ஒரு முக்கியமான வேலையா இருக்கா? எதுக்காக அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு முக்கியமான தகவல் அவங்கள்ட்ட சொல்லணும் சார். எதுவா இருந்தாலும் அப்புறம் மெதுவா சொல்லிக்கலாம். அந்த பிரகாஷ் சத்யா கார்ல சென்னை வந்துட்டு இருக்காங்கல்ல, அதே காரோட அடிக்கல தான் அனாமிகா ஒளிஞ்சு வந்துட்டு இருக்கா. தனியா ஒரு இடத்துல வச்சு அவங்கள தீத்து கட்டுறதுக்காக அதே கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? அதுக்கு எதுக்கே நீ இவ்வளவு ஷாக் ஆகுற? ஐயோ சார், சத்யா போற கார்ல தான் நாங்க பாம்பு வச்சிருக்கோம் சார். என்னது? ஆமா சார், அனாமிகா மேடம் தான் பாம்பே வைக்க சொன்னாங்க சார். என்னடா சொல்றீங்க, பரதேசிங்களா? ஆமா சார், நாங்க செட் பண்ண பாம்பினா 5 நிமிஷத்துல வெடிக்க போகுது சார். அட அறிவு கட்ட முண்டங்களா, என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்கீங்க? அவளே பாம்பை செட் பண்ண சொல்லிட்டு அவளே எப்படி கார்ல ஏறுவா? எனக்கு எப்படி சார் தெரியும்? அவங்க சொன்னாங்க நாங்க செஞ்சோம் சார். இன்னும் 5 நிமிஷம் தான் சார் இருக்கு. போன வைங்கடா முட்டா பசங்களா. காயத்ரி, பிரகாஷ் சத்யா கார்ல அனாமிகா சொன்னான்னு அந்த ஒன்றிய பாம்பை வச்சிருக்கானா? அது இன்னும் 5 நிமிஷத்துல வெடிக்க போதா? அனாமிகா எப்படி அந்த கார்ல ஏறானு தெரியலையே. உடனே அனாமிகாவை தகவல் சொல்லணும். அவளுக்கு பண்ற பெரியப்பா, நானும் டிக்கில தான் இருக்கேன். எந்த இடம்னு தெரியல. கார் எங்க நிறுத்திருக்காங்க? எப்படியோ டிக்கி ஓபன் பண்ணுவாங்க, நான் உங்களை சுட்டுருவேன். ஐயோ அனாமிகா, என்ன பண்ற நீ? நீயே அந்த கார்ல பாம்பை வைக்க சொல்லிட்டு நீயே அதுல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க. என்னது, கார்ல பாம்பு இருக்கா? ஐயோ ஆமாமா, அது வெடிக்கிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. தயவு செஞ்சு சீக்கிரம் கீழே இறங்கிடுமா? ஐயோ, யார் பாம்பை வச்சது? நீ வைக்க சொன்னதாம்மா அந்த ஒன்றிய சொன்னா. ஐயோ, இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. நீ முதல்ல இறங்குற வழியை பாருப்பா. சீக்கிரம் இறங்குமா, டிக்கிய தட்டுமா. ஐயோ, டிக்கி லாக்கா இருக்கு. யாராவது இருக்கீங்களா? ஓபன் பண்ணுங்க, டிக்கி ஓபன் பண்ணுங்க. ஐயோ அனாமிகா, யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க.
ஹலோ, யாருதுங்க இந்த காரு? ஏங்க, அங்க முன்னாடி நிக்கிற ஒயிட் கார் யாருது? அந்த டிக்கிக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. யாரும் உள்ள இருக்காங்க போல இருக்கு. கார் டிக்கில அனாமிக்கா இருந்தா. என்னடா இது, போன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? அங்க பிரகாஷ் சத்யாவை தனியா வச்சுக்கிட்டு படாத பாடு பண்ணிட்டு இருக்கான். நாங்க அதை நினைச்சு புலம்பிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா எதுவும் தெரியாத மாதிரி ஊர் சுத்திட்டு வரீங்க? அம்மா, நாங்களும் பிரகாஷ் விஷயமா தான் போயிட்டு வரோம்மா. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க ஒண்ணும் சும்மா இல்ல, பிரச்சனை எல்லாம் முடிச்சுதான் வரோம். என்ன பிரச்சனையே முடிச்சு வச்சுட்டு வரீங்களா? எப்படிரா பிரச்சனை நடந்தது சேலத்துல? நீங்க சென்னையில இருந்துகிட்டு எப்படி முடிச்சு வச்சீங்க? அம்மா, அதான்மா எங்க பவரு. ஒரு மிஷனோட அண்ணன் பொண்ணு இருந்தா ஆட விட்டுருவோம்மா. எந்த மிஷன் வச்சு அவ ஆடினாலும் அதே மிஷன் வச்சு நாங்க லாக் பண்ணிட்டோமே. மினிஸ்டர் வச்சு லாக் பண்ணிட்டீங்களா? எப்படிரா? ஏதாவது ஏடா கூட பண்ணி வச்சிட்டீங்களா? இருக்கிறது பத்தாதுன்னு ஏதாவது புதுசா இழுத்து வச்சிருக்கீங்களா? என்னடா செஞ்சீங்க சொல்லுங்கடா. ஐயோம்மா, இவ ஏதோ வளர்றா, அதுவே பெருசா எடுத்து பேசுறீங்களம்மா. மினிஸ்டருக்கு வேண்டப்பட்ட போலீஸ்காரங்களை வச்சு அவர் பெருசா ஆட்டம் போட்டாரு. நாங்க அதை விட மேல இடத்துல சப்போர்ட்டுக்கு போனோம்மா. மினிஸ்டரால ஒண்ணும் பண்ண முடியல, அததான் அவன் சொல்ல வரான். அப்போ பிரகாஷோட பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சதே நீங்க தானே? அப்படி கூட சொல்லலாம். எல்லா ஏழையும் முடிஞ்சு இப்பதான் பிரகாஷ் நிம்மதியா இருக்கான். அது போதும். சரி, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துமாயா. போடா. டேய் என்னடா முட்டாள், எதுக்குடா அம்மா கிட்ட வளர்ன? மினிஸ்டர் கழுத்துல கத்தி வச்சுதா பிரகாஷை மீட்டோன்னு அம்மா அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியாதா உனக்கு? சாரிடா, எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கோன்னு ஒரு செகண்ட்ல உணர்ச்சி வசப்பட்டா. டேய், இது அப்பாக்கு தெரிஞ்சா அப்பா ஒன்னு என்னையும் மட்டும் இல்ல பிரகாஷையும் உண்டு இல்லன்னு ஆக்கிடுவாரு. இனிமே நீ வாய திறந்து வளர்ன வாய் மேலே போடுவேன். என்ன புது நம்பரா இருக்கு? பிரகாஷா இருக்கும். ஹலோ, நான் பிரகாஷ் பேசுறேன். எங்கடா வந்துட்டு இருக்கீங்க? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுரா. பிரச்சனையா? என்னடா சொல்ற? ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பிட்டேன், 7 மணி நேரத்துல சென்னை வந்துருன்னு சொன்னியடா. ஐயோ, என்னடா இது, திரும்பவும் பிரச்சனையா? என்னடா ஆச்சு? அனாமிக்கா ஏதாவது பிரச்சனை பண்றாளா? என்ன சொல்றானே நானு கேக்குறேன். ஸ்பீக்கர்ல போடுறா. ஸ்பீக்கர்ல போடுறா. டேய், தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்றா. அதான் மினிஸ்டரே போன் பண்ணி அனாமிக்கா தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டாருல. இன்னுமாடா போலீஸ் உங்களை துரத்துது? இல்ல அந்த அனாமிக்கா ஏதாவது பண்றாளா? இல்லடா, அனாமிக்கா செத்து போயிட்டடா. டேய், என்னடா சொல்ற? நீ அவளைதான் பண்ணியா? டேய் இல்லடா, சேலம் தாண்டி ஒரு 100 கிலோமீட்டர் வந்திருப்போம். சாப்பிடலான்னு வண்டியை ஹோட்டல்ல நிறுத்தினோம். அப்ப ஒருத்தர் வந்து டிக்கில யாரோ தட்டுறாங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு எபிசோட் பார்த்து ரசிச்சிங்களா? பின்ன ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.